I welcome you all back. The second presentation this morning is on the compositions of Sangita Kalanidhi, Shri TV Gopalakrishnan sir, who is here today. And presenting it is Shri Rajkumar Bharathi, who is one of the recipients of the TTK award this year from the Music Academy Madras. He's of course a personality who hardly needs any introduction. Student of Sangita Kalanidhi, Shri M. Balamurli Krishna and Shri T.V. Gopalakrishnan sir, and is one of the best known performers, a qualified engineer who also has made a great name for himself in the field of composing. He will be assisted by two disciples of Sangita Kalanidhi, Shri T.V. Gopalakrishnan sir, S. Varadarajan on the violin and Vijay Natesan on the mridangam. So it's over to you now. You have 45 minutes, after which there will be a 10-minute interaction with the experts and the executive committee. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಗುರುನಾಥರ್ ಸಂಗೀತ ಕಲಾ ಟಿ ವಿ ಜಿ ಸಾರೋಡೆಯ ಆಶೀರ್ವಾದತೋಡೆ ತೊಡಗಣ ಆಸೆಪಡ್ರೆ. ಇಂಗ ಇರಕೂಡಿಯ ಎಲ್ಲ ವಿದೂಷಿಗ ವಿದ್ವಾನ್ಗ ರಸಿಕ ಪೆರುಮಕ್ಕ ಎಲ್ಲಾರ್ಕೆನುಡಿಯ ನಮಸ್ಕಾರ. ಸೌಮ್ಯಾಕಿನುಡಿಯ ಪಾರಾಟುದಲ್ ಮುನ್ನಡಿಯ ಸೊಲ್ಲಿಡ್ರೆ. ನಾ ವಂದು ಇನ್ನಿಕಿದು ಒರು ಮುಖ್ಯತ್ವಂ ವಾಯ್ದ ಒರು ವಿಷಯಮಾ என்னுடைய வாழ்நாளில் கருதுகிறேன். ஏன்னா ஒரு மகாவித்வானுடைய படைப்புகளை அவருடைய வாழ்நாளில் அவருக்கு முன்னாடி ஒரு அதை சேர்த்து காட்டுறதுங்கிறது ஒரு தனி விசேஷம்னு என்னுடைய. டிவிஜி சார் வந்து இந்த கம்போசிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணினார்னா, எப்பெல்லாம் ஒரு கரு உருவாருதோ திடீர்னு ஒரு படைப்பாளிக்கு அப்படித்தானே, திடீர்னு மனசில் ஒரு கற்பனை உருவாகும், அது நிறைய அப்படியே பொங்கி பொங்கி வரும்பொழுது அதை பதிவு செஞ்சு வச்சுருந்தா தான் அதுக்கு தெரியும், இல்லைன்னா பின்னாடி தெரியாது, மறந்து போயிடும். உடனே தன்னுடைய டைரியில் வந்து அதை அப்படியே எழுதி வச்சுருப்பார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டராக அப்படியே அந்த மாதிரி எழுதி வச்சுருக்க மாட்டார், கிடுக்கிடுன்னு அப்படியே எழுதி வச்சுருவார். அப்புறம் அஃப்கோர்ஸ் அதுக்கு உண்டான மெட்டு எல்லாமே அவருடைய மனசில் உருவாயிடும், அது பின் அது வடிவம் பெறும். எந்த ஒரு படைப்பாளிக்கும், அதுவும் குறிப்பாக ஒரு வாகியக்காரருக்கு, இந்த அம்சங்கள் ரொம்ப முக்கியம். எதுன்னா சங்கீத அறிவு. அவருடைய மேதாவதாசை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாள அறிவு, ரிதம் சென்ஸ். ஏன்னா அது வந்து அதை பாட்டை உட்காந்தும்போது சரியாக உட்காரணும். ஒரு அக்ஷரம் கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காத்துக்கிறேன், கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீட்டிக்கிறேங்கிற மாதிரி இருக்காது, இருக்கக்கூடாது. சங்கீத அறிவு, தாள அறிவு, அந்த பொருள் அறிவு, கண்டென்ட், என்ன சொல்கிறோம், அது வந்து ஃபுல் சாங்கில் ஒரு கோர்வையாக இருக்கா, அதில் வரக்கூடிய பிராசங்கள், எதுகை மோனை, இந்த ஓசை நயங்கள், அதுக்கடுத்ததான் மொழி அறிவு, மொழி ஆளுமை. அதாவது நிறைய வொகாபுலரி இருந்தால் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். சார் வந்து பன்மொழி வித்தகர், அதாவது சம்ஸ்கிருத், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் பாடல்கள் ஏற்றியிருக்கார் டிவிஜி சார். ஒரு மொழி ஆளுமை இல்லைன்னா அதை செய்ய முடியாது. என்னுடைய அம்மா சொல்லி கேட்டிருக்கேன், எந்த ஒரு படைப்பாளிக்கும், ஒரு பாரதியே எடுத்துக்கலாமே, ஒரு கவிதை வரப்போகிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அறிகுறி தெரியுமா? எங்கள் பாட்டியார் சொல்லி எங்கள் அம்மா சொன்ன விஷயம், எங்கள் அம்மாவுக்கு அவளுடைய பாட்டி தான் பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் சொல்லி அப்படியே கொஞ்சம் குறுக்க நடுக்க போயிட்டு வருவாராம், கால் தாளம் தட்டிகிட்டே இருக்குமா, ஒரு அமைதி இருக்கும், ஆனால் இது ஒரு பரபரப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாடல் பிறக்கும். இந்த பாட்டை வந்தோடனே செல்லம்மா இந்த பாட்டை பார் அப்படின்னு பாடி காட்டுவாராம்.
ஏன்னா இந்த கம்போசிஷன்ஸ்லாம் பெரும்பாலும் நிறைய இடங்களில் நான் கூட இருந்திருக்கேன். அதனால் அது உருவாகும் போது அதுக்கு முன்னாடி சின்ன சைலன்ஸ் இருக்கும், உள்ள சங்கீதம் ஓடினு இருக்கும் இல்லையா, என்ன வரணுங்கிறது. ஏன்னா ஐடியாஸ் இருக்கும், அது சரியான வார்த்தை வந்து வேணும், ராகபாவம் இருக்கணும், தாளத்துக்குள்ளே அடங்கணும், அந்த மாதிரி அந்த சங்கதி வந்து விழும். சில சமயங்களில் ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது கூட நடந்துருக்கு, பாரதி வா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எழுதிக்கோ சொல்லுவார்னா உடனே அந்த வியாசை சொல்லி பிள்ளையார் எழுதி இந்த மாதிரி கிடுக்கிடுக்கிடுக்குன்னு எழுதிக்கணும், சீக்கிரம் எழுதிக்கணும். நான் மறுநாளைக்கு மறந்து போயிடலாம், அது வேறு ஐடியாஸ் வந்துடணும். இப்போ கூட இந்த பாடலை ஏற்றினாலும் அடுத்த வருஷம் வரும்போது வேறு மாதிரி வரும். இன்றைக்கி ஒரு பாடல் வந்துடுறேன், அது அடுத்த வருஷம் வரும்போது கொஞ்சம் மாற்றங்களோடு வரும். அப்புறம் நான் சொல்லிட்டேன், உங்கள் இஷ்டத்துக்கு பரவாயில்ல சார், இதுதான் மெயின் ஐடியா, இதை வச்சுட்டு அவாவா. இன்னும் இந்த கம்போசிஷன் ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதுதான் இதுதான் வந்து அதனுடைய வடிவமைப்புன்னு ஒரு நான் சொல்லி ஒரு புத்தகம் போட இருக்கிறோம். அந்த சுரங்கள்லாம் வெளிக்கொணர்ந்து ஒரு நோட் புக் ஆஃப் இஸ் காம்போசிஷன்ஸ் ப்ளஸ் அ சிடி ஆஃப் இஸ் காம்போசிஷன்ஸ். அதுதான் ஒரு லிமிட் எல்லாருக்கும், இதை தான் இதை தழுவி தான் இருக்குது. அதுக்கு மேலே வித்வான்கள் தாம் பாடும்பொழுது தங்களுக்கு வேணுங்கிற சங்கதிகளை போட்டு பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொன்னார் சார். இதில் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். சரி, நான் வெல் கோயிங் டு த கம்போசிஷன்ஸ். முதல்ல ஒரு நம்மளுடைய ஒரு பாரம்பரியத்தில் ஒரு விஷயமான முதல்ல விநாயக தேவனை வணங்கி ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, பிரணவோங்கார மகாகணபதே அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து ஒரு மணிப்பிரவாள பாட்டு, பல்லவி வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், அனுபல்லவி தமிழ், சரணம் வந்து டான்ஸுக்கு உகந்ததாக இருக்கும். நிறைய கம்போசிஷன்ஸ் டிவிஜி சார் வந்து டான்ஸுக்காகவும் பண்ணி டான்ஸ் உருப்படிகளும் நிறைய பண்ணியிருக்கார். பிரணவோங்கார மகாகணபதே பிரணதார்த்தி ஹரதனையா நமஸ்தே பிரமதபதே கஜபதே நமஸ்தே. பல்லவி மதவாரண முகனே சுமுகனே மதுசூதனன் மருகனே குஹசோதரனே வந்து பல்லவி ஜனுத திமித கிட்ட தரித கஜம்யன சுலலித சாரச நர்த்தனமூர்த்தே ஜன ஜன கண கண நத ஜன பாலன சுரமுனி வந்தித பகுவித கீர்த்தே. இது ஹம்சத்வனி. பிரணதார்த்தி ஹரதனையா
namaste pranavo karamagnavate pramatapate gajapate namaste pranavo karamagnavate pramatapate gajapate namaste pranavo Madhavarana Muganne Sumukanne Madhavarana Muganne Sumukanne Madhavarana Muganne Sumukanne Madhavarana Muganne Sumukanne Madhusudanam Marhanne Madhavarana Muganne Sumukanne Madhusudanam Marhanne Ugasodane Madhusudanam Muganne Madhusudanam Marhanne Ugasodane Sam Gari Vagari Dani Vagari Vagari Sam Gari Vagari Dani Vagari Vagari Sam Gari Ni Vagari Ni Bani Gari Dhanuta dhimita kita tarita ka jhamme sulalita sarasanartana mute Dhanuta dhimita kita tarita ka jhamme sulalita sarasanartana mute Jhana jhana ghana ghana nata jhana balana suramuni vandita bahuvida kirti Jhana jhana ghana ghana nata jhana balana suramuni vandita bahuvida kirti Jham dhanuta kita dhimita kita bhagati sa Jam jano ta kita dimita kita bagari sa gari ni ta jano ta ke jam jano ta kita dimita kita bagari sa gari ni bagari ta jano ta ke zanim bagari sa ni bani sa ni ka bani sa ta ni kujam sa ni bagari sa ni bani sa ni ka bani sa ta ni kujam ni sa ni ka bagari sa bani sa ni gari sa ni ka bani sa ni zanim ba நீங்களே ஒரு ஐட்டம் பார்த்துருப்பேன். அதாவது ஏன்னா அவர் பெரிய ரிதம் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய மிருதங்க எடுத்தனால அவருடைய பாடல்களில் நிறைய கணக்கு விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன், எதுவாக இருந்தாலும் நத்திங் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ். ஏன்னா கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கலாம், அழகு
பாட்டினுடைய பிரதான நோக்கம் அழகு. அந்த அழகு கெடாதபடி நீ என்ன பண்ணிக்கோ. ஸோ அவருடைய எல்லா பாடல்கள்லையும் நிறைய பாடல்கள் நிறைய சிட்டசுரம் இருக்கும், அது இந்த அழகு குறையாமல் இருக்கும். அதுதான் அவருடைய. ஒரு முறை தனஞ்செயின் சாருக்காக வேண்டிய ஒரு வர்ணம் போட்டார், பத வர்ணம், வாரண முகவா. நிறைய பேர் கேட்டிருக்கலாம் அந்த நாட்டக்குறிஞ்சியில் ஒரு வர்ணம் இருக்கும், அதை நான் இப்போ ஃபுல்லாக பாடி காட்ட போகிறதில்லை. அதில் ஒரு சின்ன விசேஷம் மொத்தம் சொல்ல விரும்புகிறேன். சரணத்தில் எத்துக்கூட ஸ்வர சாகித்யத்தில் கடைசி ஸ்வரம், அதில் வா வா அகர முதல் எழுத்தாக நீ வா, ஆனந்த நடையுடனே நீ வா, இரு வினைகள் தீர ஈசன் மகனே பறிவோடு நீ வா. பார்த்தீங்கன்னா அ ஆ இ உ ஏ எல்லாம் வரும் அதில். சும்மா ஒரு ஐடியா தானே, அது வந்து ஒரு படைப்பாளிக்கு தோன்றாதான் அதில் பியூட்டி. சும்மா அப்படி ஒரு சும்மா அகர முதல் எழுத்தாக வந்த உடனே அவருக்கு தோணியிருக்கலாம், நல்லா இருக்கே அப்படி அ ஆ இ வச்சு எதுனா அப்படி இருக்கும்னு தோணியிருக்கலாம். அதனுடைய அந்த சுவரம் மாத்திரம் உங்களுக்கு நான் பழைய கட்டுறேன். அருள் புரிவாய் வா வா அகர முதல் எழுத்தாக நீ வா, அகர முதல் எழுத்தாக நீவா, ஆனந்த நடையுடன் நீவா, இரு வினைகள் தீர ஈசன் மகனை பறிவோடு நீவா, அகர முதல் எழுத்தாக நீவா, ஆனந்த நடையுடன் நீவா, இரு வினைகள் தீர ஈசன் மகனை பறிவோடு நீவா, எழில் வடிவமாக ஏழு எனக்காக ஒய்யாரமாக ஓங்காரமாக, எழில் வடிவமாக ஏழு எனக்காக ஒய்யாரமாக ஓங்காரமாக நீவா, உனது புகழ் ஊரெங்கும் உனதடிமை நான் பாட உவகையுடன் நாளதுவும் உமையவள் மகனே அருள் புரிவாய், உனதடியார் நலம் பெறவை உமையவள் மகனே அருள் புரிவாய், அருள் புரிவாய், அருள் புரிவாய். இன்னொரு வர்ணம் பாடி காட்டுறேன். இது வந்து டான்ஸ்க்கு பண்ண உருப்படி தான். இது பேர் துவிராக கதிபேத வர்ணம். என்னென்னா பல்லவி வந்து சதுஸ்திரத்தில் இருக்கும், பல்லவி திஸ்ரத்தில் இருக்கும், அனு பல்லவி சதுஸ்ரம், சிட்டஸ்வரத்தில் கண்டகதி மிஸ்ரம், மறுபடியும் சதுஸ்ரம் வரும். இது வந்து பல்லவிலேருந்து இந்த சிட்டஸ்வரம் வரைக்கும். சரணத்துக்கு அப்புறம் இன்னொரு ராகம், முதல்ல ஷண்முகப்ரியா, அப்புறம் பேஹாக். அந்த சரண எத்துக்கூட ஸ்வரங்களில் என்ன ஒரு பியூட்டின்னா, எல்லா ஜாதிகளும் வரும். முதல் ஸ்வரத்தில் சங்கீர்ண ஜாதி, ரெண்டாவது ஸ்வரத்தில் மிஸ்ரம், மூணாவதுல கண்டம். அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை போட்டிருப்பார். அதை அப்பப்போ பாடும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். Na 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 na
சிங்கார வேலவ திருமயிலை வளர் முருகையா சிங்கார வேலவ திருமயிலை வளர் முருகையா சிங்கார வேலவ திருமயிலை வளர் முருகையா சிந்தா குலமது தீர வருவாய் திருமால் மருகா சிந்தா குலமது தீர வருவாய் திருமால் சிறுகா சிங்கார வேலவா சுரரின் துன்பம் தீண்டிடவே சூரனை வென்ற குருபரனே சுரரில் துன்பம் தீண்டிடவே சூரனை வென்ற குருபரனே சொக்க வைத்த புறமகள் வள்ளி தன்னை மனம் புரிந்திடவே துணை நின்ற கணபதி சோழரன் சொக்க வைத்த புறமகள் வள்ளி தன்னை மனம் புரிந்திடவே துணை நின்ற கணபதி சோழரனே சா பசம் தச்சம் தகஜம் தகணம் தனு தகமபத்தனி சரிகிதம் தனி சரிநித தகிதம் திதரிநித தகதஜம் தரிநித திருமயிலேவள் முருகையா கார்த்திகை பெண்கள் அரவணைத்த குகன்னு கார்த்திகை பெண்கள் அரவணைத்த குகன்னு கார்த்திகேயன்னு கார்த்திகை பெண்கள் அரவணைத்த குகன்னு கார்த்திகேயன்னு சகம பகம பன்னிச நிசகரி மகரி நித தரி நித தனி வதம பகம பானி கார்த்திகை பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கிங்கிணத்தும் தக்கத்தி மீதத்திங்கிணத்தும் தக்கத்தி மீத்ததி எல்லாமே இந்த 3 டிவிஷனா இருக்கும் கார்த்திகை பெண்கள் அரவணைத்த குகனே கார்த்திகேயனே சாரகாசுரனை தேவர்கள் துயத்தீர போரினிலே வென்ற குமரா கார்த்திகை பெண்கள் அரவணைத்த குகனே சானி பம்ம பகம பம்ம கசானி சகம பகம பண்ணி சி சமகம பம்ம பண்ணி தனி சார்த்திகை பெண்கள் அரவணை தகுகனே மிஸ்ர குறிப்பு சுத்த
பழமா என்று வினவே தமிழ் தாய்க்கு அருள் புரிந்தாய். சரவணபவா வடிவேலவா கார்த்திகை பெண்கள் அரவணை தகுதனே கார்த்திகேயனே. கண்டோம் பமத பமக பமகரி மக சபமதவநிதநிரேச மகரிகரி தனிரி தனி தனித பமக பபனிச கார்த்திகை பெண்கள் அரவணை தம்புவனே கார்த்திகேயனே. சிவனடியார்க்க நூகூலனாய் சச்சிதானந்தனாய் மாமையில் வாகன மருகாவார்த்திகை பெண்கள் அரவணை தகுகனே கார்த்திகேயனே. லாஸ்ட் ஒன்லி சொல்றோம் சனிந்த பத்தமபமகந்தி சகமகமபமபனிதம் இதை வந்து சரணத்தில் வரும்பொழுது அந்த எண்டெல்லாம் வந்து ஆண்மடிகிற மாதிரி தாரகாசுரனை தேவர்கள் துயர்த்தீர போர் நிலை வென்ற குமரா குமரா தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டக்கு தக்க தீமி தத்தாம் தக்க தீமி தத்தாம் சரவண பவா வடி வேலவா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட மாமையில் வாகனா முருகா வா வா. ஸோ அந்த ராசம் அந்த கணக்கில் ஒட்டுற விதம் அந்த சொல்ல சொல்கிற அழகு இது வந்து அவ்வளோ ஈஸியாக கையாள முடியாது. டான்ஸருக்கு நல்லா தாளங்கியான ஒன்றெல்லாம் டகால் டகால் மாறிட்டே இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அவர் கொஞ்சம் சார் சொல்லுவார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேண்டாமா மாற்றலாமா அப்படிலாம் கேட்பார். நான் வந்து வேண்டான்னு வீட்டோ பண்ணிடுறது, எனக்கு அந்த உரிமை அவர்கிட்ட நிறைய இருந்தது. அதனால் சார் வேணாம் சார், இல்லை எல்லோரும் பாடுற மாதிரி பண்ணுறோம்னால வேண்டாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாட்டுமேன்னு சொன்னேன். அவ்வளோ ஈஸியாக பண்ணால் அப்புறம் என்ன இருக்குது, அதனால் டிவிஜி சார் அவன் ஸ்டாம்ப் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், கொஞ்சம் மெனக்கெடுத்தோம் படிக்கட்டும். அப்புறம் ஒரு பாட்டில் அதாவது ஒரு பொதுஜன நோக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா, நாகராஜ உபாஸ் மகேன்னு ஒரு பாட்டு இருக்கு நாகஸ்வராளியில், நாகர்கோயில் நாகராஜரை பற்றின பாட்டு. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டால்னா சரணத்தில் அந்த பேசிக்காக சன்ஸ்கிருட்டில் இருக்கிற பாட்டு, ஹிந்து ஜெயின புத்தாதி சர்வமத சனாதனம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது யாரும் விதிவிலக்கு இல்லையே, கலைஞனுக்கும் உண்டு. ஸோ இந்த கோயிலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஹிந்து ஜெயின புத்தாதி சர்வமத சனாதனம், இந்திரா ரமண ஆனந்த கிருஷ்ணபூஷணம், இந்து சூட பார்வதீஷ சிவலிங்க சமுதிதம் வந்தித நாகபுர பூதநாத சேவிதம். என்னுடைய அந்த சரணம் மாத்திரம் பாடுறேன், இதுலேயும் சிட்டஸ்வரம் இருக்குது, ஒரு சிட்டஸ்வரமும் ஒரு டைப்பாக இருக்கும். நாகராஜம் உபாஸ்மஹே நாகராஜமுபாஸ்மஹே நாதகீதலயானந்தசாகரம்
ಪ್ರಸಾದ ಗೀತಲಯಾನಂದ ಸಾಗರಂ ಶ್ರೀನಾಗರಾಜೋಭಾಸ್ಮಹೇ ನಾದ ಗೀತಲಯಾನಂದ ಸಾಗರಂ ಶ್ರೀನಾಗರಾಜೋಭಾಸ್ಮಹೇ ನಾದ ಗೀತಲಯಾನಂದ ಸಾಗರಂ ಶ್ರೀನಾಗರಾಜೋಭಾಸ್ಮಹೇ ನಾದ ಗೀತಲಯಾನಂದ ಸಾಗರಂ ಶ್ರೀನಾಗರಾಜೋಭಾಸ್ಮಹೇ ಜೈನ ಬುದ್ಧಾದಿ ಸರ್ವಮತ ಸನಾತನಂ ಹಿಂದು ಜೈನ ಬುದ್ಧಾದಿ ಸರ್ವಮತ ಸನಾತನಂ ಇಂದಿರಾರಮಣ ಆನಂದ ಕೃಷ್ಣ ಭೂಷಣಂ ಹಿಂದು ಜೈನ ಬುದ್ಧಾದಿ ಸರ್ವಮತ ಸನಾತನಂ ಇಂದಿರಾರಮಣ ಆನಂದ ಕೃಷ್ಣ ಭೂಷಣಂ ಇಂದು ಚೂಡ ಪಾರ್ವತೀಶ ಶಿವಲಿಂಗ ಸಮುದಿತಂ ವಂದಿತ ಪದ ನಾಗಪುರ ಭೂತನಾಥ ಸೇವಿತಂ ರಾಜೋಪಾಸ್ಮಹೇ ಹಿಂದು ಜೈನ ಬುದ್ಧಾದಿ ಸರ್ವಮತ ಸನಾತನಂ ಇಂದಿರಾರಮಣ ಆನಂದ ಕೃಷ್ಣ ಭೂಷಣಂ ಇಂದು ಚೂಡ ಪಾರ್ವತೀಶ ಶಿವಲಿಂಗ ಸಮುದಿತಂ ವಂದಿತ ಪದ ನಾಗಪುರ ಭೂತನಾಥ ಸೇವಿತಂ ಸ ದಸ ಪದ ಮಪಗಮ ಸಪಮಗ ದಸ ಪದ ಮಪಗಮ ಸಪಮಗ ಸದಪ ಪಮಗ ದಸ ಪದ ಮಪಗಮ ಸಪಮಗ ಸದಪ ಪಮಗ ದಸ ಪದ ಮಪಗಮ ಸಪಮಗ ಮಗಸ ಗಸದ ಪಮಗ ಮಗಸ ಗಸದ ಪಮಗ ಮಗಸ ದಸ ಗಣಗರಾಜೋಭಾಸ್ಮಹೇ ನಾದ ಗೀತಲಯಾನಂದ ಸಾಗರಂ ಶ್ರೀನಾಗರಾಜೋಪಾಸ್ಮಹೇ அம்பநீலாம்பரின்னு ஒரு பாட்டு. இது வந்து நீலாம்பரி ராகத்தில் அம்பாள் மேல சார் கிட்டத்தட்ட ஒரு 32 உருப்படி, அதாவது கணபதி மேலே சிவன், ஐயப்பன், அம்பாள், சரஸ்வதி, லக்ஷ்மி, சிவன், நாராயணன் எல்லார் மேலேயும் பாட்டுகள் போட்டிருக்கார். இதை தவிர ஒரு பொதுப்படையாக இசை மேலே ஒரு ரெண்டு அழகான உருப்படிகள் போட்டிருக்கார். தில்லானாக்கள், நாலு வர்ணம், 8 தில்லானா, அதை தவிர ராகந்தான பல்லவி நிறைய இருக்குது. இதெல்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். இந்த அம்ப நீலாம்பரின்னு ஒரு பாட்டு, நீலாம்பரியில் ஒவ்வொரு பாட்டையும் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி. இதில் என்னென்னா விவித கலை, விவித கலை, பல்லவி சரணம்தான். பல்லவி வந்து 4 கலை, அதுக்கப்புறம் 2 கலை, அதுக்கப்புறம் 1 கலை, சிட்டஸ்வரம் ஹாஃப் கலைன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படி வேகமாக போகிறதுனால சே 4-2-1-2 இந்த அரித்மெட்டிக்கல் ப்ரொக்ரெஷனில் டிவைட் ஆகும், ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனில், சாரி மேத்தமெட்டிக்ஸ் தப்பாக சொல்லிட்டேன். Ah
நீலம் பரி அம்பு ஜாக்ஷி சர்வ சாட்சி ரேஷ ஆனந்த அம்ருதமயி சுப கரி ஆஷ்ரித ஜன சௌபாக்ய ஆனந்த அம்ருதமயி சுப கரி ஆஷ்ரித ஜன சௌபாக்ய பிரதாயினியாகோள அகிலோக வைசங்கரி பிரணதாதி ஹரய பிரிய சகி பிரணவோங்கார ஸ்வரூபிணி கவி ஜனவந்தித கஞ்சி காமாட்சி முனி ஜனமோகித ராஜ மாதங்கி கவி ஜனவந்தித கஞ்சி காமாட்சி முனி ஜனமோகித ராஜ மாதங்கி கஜபதி சூரபதி கிரிபதி ஸ்ரீபதி விதி பதி நிதிபதி சேவித ஜனனி கஜபதி சூரபதி கிரிபதி ஸ்ரீபதி விதிபதி நிதிபதி சேவித ஜனனி சரி சனி பமகரி பமா பரி சனி பமக மக சமக சமக ச நி பமக ச தனி பமக ச கசனி பமக மபனி சரி சனி சனி பம பனி பப பம மகரி கம பதனி சரி கம கனி கச பமக சனி பமக ச மக சனி பமக ச கசனி பமக ச தனி பமக ச நி பமக ச ஒரு கீர்த்தனை நீலாமலை இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய புது ராகங்கள்லாம் அதில் இருக்கு. அந்த தென்றல்னு ஒரு ராகம் சமத சதமரே சமத மத ஹரி ரத சமத மரி ரத சமத சத மரி சமத சமரி ரத சமத மரி ரத சமரி சத சமத சமத மரி சத சமத நமக்கு வந்து லவங்கி கேட்ட பேர் சரி மதசா சாத மதி சா ஒரு சோரத்தை எடுத்துகிட்டு சார் வந்து அதில் விளையாடி இருப்பார். சிங்காரவேலவா செந்தில் முருகைய சிங்காரவேலவா செந்தில் முருகைய சிந்தா குலம் தேர வருவாய் விரைவாய் கனகமயிலேறி சிங்கார வேலவா சரணம் போகிறேன். இசைக்கு இனிதான பொருள் தந்தவா நீ,
இசைக்கும் இனிதா இசைக்கு இனிதான பொருள் தந்தவனே, இசைக்கும் மொழிக்கும் உயிர் உணர்வென்றவனே. அதாவது லிங்க் பிட்வீன் தி மியூசிக் அண்ட் த லாங்குவேஜ். இசைக்கும் மொழிக்கும் என்ன லிங்க்கு? உயிர் வந்து அந்த உணர்வு, இந்த கான்ஷியஸ்னஸ். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. திசை எங்கும் முன்புகழை பாடி கொண்டாடுவோம், இசையின் மொழியால் உன்னை துதிக்க திருவருள் புரிவாய் திருமால் முருகா. இசைக்கு இனிதான பொருள் தந்தவனே, இசைக்கும் மொழிக்கும் உயிர் உணர்வென்றவனே. திசை எங்கும் உன்புகழை பாடி கொண்டாடுவோம், திசை எங்கும் உன்புகழை பாடி கொண்டாடுவோம், இசையின் மொழியால் உன்னை துதிக்க, இசையின் மொழியால் உன்னை துதிக்க திருவருள் புரிவாய் திருமால் மருக. சிங்காரவேலவா செந்தில் முருகையா. ஒரு இசையை பற்றின ஒரு பாட்டோடு முடிச்சிடுறேன். தேவரஞ்சினின்னு ஒரு ராகம், கரகரப்பிரியா ஜன்யம். சார் வந்து நிறைய ராகங்களில் ஒரு நோட் எடுத்துகிட்டு அது ஒரு ராகம் அழகாக பண்ணிவிடுவார். சரிகம பதசனிதமகரிசா, கர்ண ரஞ்சி தான் கேட்டு பழக்கம். மக பதசா இல்லாமா சரிகம பதகம உயிரே, ஈசனின் உருவம் நீ அல்லவோ, ஈசனின் அருவம் நீ அல்லவோ, உருவமும் நீ தான் அருவமும் நீ அல்லவா. ஈரேழு ஸ்வரங்களாய் ஈரேழு உலகங்களையுமே இனிமையாக இயக்கும் இசையே என் உயிரே. மெலிந்து நலிந்து வளைந்து நெளிந்து உருவாகி மூலகும் பரவும் பேரின்பமுமாகி முக்காலமும் அறிந்த பரமன் மொழியுமாகி முப்பெரும் சக்தியின் ஒலியுமாகிய இசையே என் உயிர். இசையே இசையே என் உயிரே, இசையே உருவம் நீ அல்லவோ, ஈசனின் அருவம் நீ அல்லவோ. ஈரேழு ஸ்வரங்களாய் ஈரேழு உலகங்களையுமே இனிமையாக, ஈரேழு ஸ்வரங்களாய் ஈரேழு உலகங்களையுமே இனிமையாக இயக்கும் இசையே. மேலிந்து நலிந்து வளைந்து நெளிந்து உருவாகி, மேலிந்து நலிந்து
நெளிந்து நெளிந்து உருவாகி மூலகம் பரவும் பேரின்பமும் வாகி முக்காலமும் அறிந்த பரமன் மொழியும் ஆகி முப்பெரும் சக்தியின் ஒலியும் ஆகிய முப்பெரும் சக்தியின் ஒலியும் ஆகிய முக்காலமும் அறிந்த பரமன் மொழியும் ஆகி முப்பெரும் சக்தியின் ஒலியும் ஆகிய இசையின் உயிரே உருவம் நீ அல்லவும் ஈசனில் அருவம் நீ அல்லவும் ஈசையே என் உயிரே இசையே என் உயிரே இசையே. நன்றி. அதே இருக்கு நேரம் கருதி என்னால் என்றதை என்னுடைய லிமிட்டட் வாய்ஸ் மூலம் நான் பண்ணி காமிச்ச தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சாருடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளேசிங்ஸ். நன்றி. தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் அண்ட் டு மியூசிக் அகாடமி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. எனக்கு புறா லவகுஷாபியாம் தான் ஞாபகம் வந்தது. ராமருக்கு லவகுஷா அவர் முன்னாடியே ராமாயணத்தை சொன்ன மாதிரி இன்றைக்கி இவருக்கு மூணு பேராக வந்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட பாட்டை அவர் முன்னாடியே பாடி காமிக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி நைஸ் மார்னிங் தட் வி ஹவ் ஹேட் அண்ட் வி ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஹேவிங் த காம்போசிஷன்ஸ் ஆஃப் அ கான்டெம்பரரி வாகேக்கார டெமான்ஸ்ட்ரேட்டட் டு அஸ் வென் த வாகேக்கார இஸ் ஆல்சோ ஹாப்பிலி இன் அவர் மிட்ஸ் டு பி தேர் அண்ட் டெல் அஸ் அபவுட் இட். ஸோ I now throw it open to members of the experts committee. Any comments or compliments that you would like to make? Sangita Kalanidhi, Sri Sanjay Subramanyam. Firstly, I have to congratulate Sri Rajkumar Bharathi on this wonderful presentation. Thank you. அது என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மேதையோட கூட இருக்கிறச்சே ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம். அது வந்து ராஜ்குமார் பாரதியாக இருந்தால் தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னங்கிறது. அதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். இப்போ கூட பாருங்கள், இங்கேருந்து உட்காந்து இன்னொருத்தரம் பாடு, அந்த கடைசி லைன் இன்னொருத்தரம் பாடு அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஆசை. அது அந்த விஷயங்கள்லாம் அழகாக வெளியில் வரணும், அவர் நல்ல பேர் வாங்கணும், இன்றைக்கி ராஜ்குமார் பாரதி இதுலேருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு மனசு அதுதான் அவர்கிட்ட. கொஞ்சம் பஞ்சமாக குறைச்சிருந்தா இங்கேருந்து இப்படி கை காமிச்சுட்டு இருக்காரு, அவர் திருப்பி பஞ்சமத்தை கரெக்டாக பிடிக்கிறாரு மேலே. அதனால் அந்த அளவுக்கு அவரோட ஒரு மனசு, அதை வந்து அவர் பாரதியோட பேஷன் ஃபார் ஹிஸ் குரு அண்ட் ஹிஸ் குருஸ் மியூசிக் கேம் அவுட் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப அழகாக வந்தது, ஏன்னா அணு அணுவாக ரசிச்சிருக்கார். நான் வந்து சின்ன வயசில் அவர் கச்சேரிகளில் அவர் பின்னாடி உட்காந்துட்டு பாடி நான் பார்த்துருக்கேன். லைனுக்கு லைன் அவள் எப்படி, அது வந்து ஒரு டியூட் மாதிரி நடக்கும். குருவும் சிஷியாரும் பாடுற மாதிரி இருக்காது. அவர் வந்து அவரை ராகம் பாட விட்டு அவர் மேலே பாடின்ட்டு கட்சி அவர் அப்படி மகிழ்ந்துப்பார். அது வந்து மனசு, அவ்வளோ பெரிய மனசு. அதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய நேரம் பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து அதோட ஒரு பிரதிபலிப்பு, இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி பாரதி வந்து இந்த மாதிரி பாடுறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப ஒரு ஹாப்பி ஒகேஷன். தேங்க்யூ. அது பாருங்கோ, இந்த கம்போசிங் வந்து என்னென்னா, இந்த இப்போ இஃப் யூ ரீட் டாக்குமெண்டேஷன் அபவுட் வெஸ்டர்ன் கம்போசர்ஸ் எல்லாம் வந்து மொட்சார்ட் வந்து கார்த்தால எழுந்தார், இப்படி ரோட்டில் நடந்து போனார், அந்த நேரத்தில் அவருக்கு இது ஸ்புரிச்சுது அப்படின்னு கதை 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 கதையாக எழுதிடுவா. ஸோ அந்த எழுதுறத படித்து ஓஹோ இவாள்லாம் இவ்வளோ பெரியவா போல இருக்குன்னு நம்ம பயந்துடுவோம். இது நம்மளை வாழை பற்றி அந்த மாதிரி சொல்லவும் மாட்டா, எழுதவும் மாட்டா. ஏதோ காத கட்டுக்கதையாக கண்டு ஏதோ அந்த காலத்தில் தேகராஜர் அப்படியே அதெல்லாம் வரும் சார், அதெல்லாம் சும்மா அப்படின்றவா. அப்படின்லாம் வராது. அதுக்குன்னு அவள்லாம் மெனக்கெட்டா, உழைச்சா, யோசிச்சா,
ஸோ இதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்த அப்போ தியாகராஜர் வந்து எப்படிலாம் யோசிச்சு செஞ்சுக்காமதி கொண்டு வந்தார் அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி கம்போசர்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பாரதியெல்லாம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறா. தட் இஸ் தி அட்வான்டேஜ் டுடே விச் அலௌஸ் அஸ் டு டாக்குமெண்ட் தீஸ் திங்ஸ் ஃபார் பாசிட்டிவிட்டி. அதுதான் வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான விஷயம். வார்த்தையெல்லாம் எப்போவுமே வந்து இந்த டியூன் போடுறச்சே நம்மளுக்கு தெரியும், சில வார்த்தைகள் வந்து பாட்டுக்கு உகந்ததாக இருக்காது. அது வந்து போயட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப ரிதமிக்காக இருக்கும், மெட்ரிக்கலாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எதுகை மோனையெல்லாம் பிரமாதமாக இருக்கும். பாடினா வந்து அது வேதம் ஓதுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து வேதம்னா அது ஐ எம் நாட் ட்ரைங் டு மியூசிக்காலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிட்ரரி வேல்யூ. ஸோ அந்த மியூசிக்கல் ஆர்டிகுலேஷனுங்கிறது அது ஒரு தனி இது இது அது வந்து பாடுறவாளுக்கு தான் அது புரியும். ஏன்னா அவர் எத்தனையோ பாடியிருக்கார். ஒரு பாட்டு எடுத்தால் இது கச்சேரிக்கு ஓடுமா இல்லைன்னா இது சொல்லி கொடுத்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து இவர் வந்து அது நிறைய பாடினத்தினால ஒவ்வொரு சாகித்யத்துலையும் என்ன ஒரு அப்படியே மியூசிக்காலிட்டி சொட்டுறது பாருங்கள், என்ன அழகு. அதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்தை அந்த ரிலேஷன்ஷிப் கார்லேஷன் எல்லாம் வரைச்சே அது பாடினா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு ரீச் கிடைக்கும். ஒரு பத்து பேர் முன்னாடி பாடுறச்சே அந்த சாகித்யங்கள் வந்து இப்படி போய் சேரும். அந்த மாதிரி வந்து அது அது மியூசிக்காலிட்டி அந்த டியூன் ரெண்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகிடுச்சே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிறைய பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் டைம் இல்லை இன்றைக்கி. அதுவும் பல்லவிலாம் அதுவும் அந்த ஒரு ஒரு லைனில் வந்து அப்படியே லட்டு லட்டுவாக கொடுத்துருக்கார் பல்லவி. பல பல்லவி இங்கேயே டெமான்ஸ்ட்ரேட் அவரே பாடி காமிச்சிருக்கார் பல்லவிகள்லாம் வேறு வேறு தாளங்களில் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி தே ஆர் பிரிங்கிங் அவுட் எ புக் பிகாஸ் ஆல் செட் அண்ட் டன் நமக்கு வந்து இந்த கொஞ்சம் ஓல்டர் ஸ்டைல் இந்த சிடியை விட எங்களுக்கு புஸ்தகத்தில் இந்த நோட்டேஷனை பார்த்தா தான் அது வந்து எடுத்து பாடணும்னு தோணும். அதனால் ஐ எம் ஹாப்பி தட் தே ஆர் பிரிங்கிங் அவுட் திஸ் compositions and we look forward to that also. Thank you. 2 years ago we also had Sanjay singing one of TVG sir's Pallavis, I remember, in the music academy itself. That was done. Thalaivarku vanakkam. Thank you. The enudi association with Bharathi enna sollada en chella pillai mari da engineer kal kattuk vanda வேலையை விட்டால் சொல்லித்தரேன் என்னன்னு விட்டான். மோட்டர் பைக் ஓட்டும் மோட்டர் பைக்கில் வருவான் கிளாஸுக்கு. மோட்டர் பைக்கில் ஓட்டக்கூடாதுன்னு காரை வாங்குன்னு விற்று காரை வாங்கினான். காரை ஏசி பண்ணிக்கோன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பாடுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டு குரலுக்கு மனசுக்கெல்லாம் வரணும். மோட்டர் பைக் ஓட்டினானா அது வராது. எப்போ உயிர் போய் புகுமா திரும்ப வீட்டுக்கு போய் சேருவோம் அந்த டென்ஷன் தான் இருக்குது, வேறு ஒன்றும் வராது. அப்புறம் நிறைய கூட கச்சிருப்பான். நான் கூட பாட வைப்பேன். சிஷியாவை பாட வைக்காத காலத்தில் நான் சிஷியாவை பாட வைப்பேன். தனியாக வரப்பா எல்லாம் சஞ்சய் சொல்லியாச்சு. சங்கீத கலாநிதி சஞ்சய் நான் சஞ்சய் தான் சொல்லுவேன். சஞ்சய் மாதிரி ஒரு திங்கிங் பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மர் இன்றைக்கி இல்லை. நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நொடியும் பாடுறதுல ஒவ்வொரு நொடியும் லாட் ஆஃப் தாட் கோஸ் இன் டு இட். அது எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை செஞ்ச ஆக்சுவலி. ஆனால் இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு வில் ஸ்டாண்ட். அந்த ஃபோக்கஸு அந்த செய்கிற உரிமை வலிமை அத்தனையும். அப்போது சஞ்சய் சொன்னா நாளுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இது என்ன முக்கியமாக என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னாக்கா பாரதியோடைய டெடிக்கேஷன். ஒரு மூணு நாலு மாதம் டிசம்பர்லேருந்து போன டிசம்பர்லேருந்து நான் சொன்னேன் இதெல்லாம் கடக்கட்டும் ஒன்று இது உனக்கு தேவை கிடையாது. இல்லை சார் போஸ்டர்ட்டிக்கு தேவை. நிறைய பாடுறவாள் திஸ் காம்போசிஷன்ஸ் ஆர் ஆல் ஓன்லி எக்ஸ்க்ளூசிவ் மெயின்மெண்ட் ஃபார் பெர்ஃபார்மர்ஸ். மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறவாளுக்கு தான் இது. நான் புஸ்தகத்துக்காக கிடையாது. அண்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது பாட்டு கத்துன்றான ரெண்டு ரெண்டு சங்கீதம் இருக்கும். சொந்தமாக அவளுடைய அபிப்பிராயங்கள் என்ன உண்டு அதை சேர்த்துக்கலாம். அந்த வாடாந்திரம் கிடையாந்திரம் அது கிடையாது. பரம்பரை பாடாந்திரம் எல்லாம் இந்த பாட்டுகளுக்கு கிடையாது. கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன். ஆனாலும் தன் சொந்தமாக கிண்டுவா பாடினா அங்கே கடவுள்கிட்ட ரீச் ஆகிற அந்தந்த சப்ஜெக்ட்லேயும் எப்படின்னா அந்த பகவான்கிட்ட அவர் கிட்ட போகிற மாதிரி உள்ள பாடல்கள் அது. அது அமைஞ்சது பகவானுடைய கிருபை. எங்கள் வாத்தியார் இருக்கிறவர் நான் 1950s பாட்டு பாடுவேன் போட்டு தூக்கி போட்டுருவேன் பேப்பரை எங்கே. அவருக்கு பாட்டு பாடுறது இது எழுதுறது பிடிக்காது. அவர் சொல்ல நிறைய பண்ணியிருக்கான் நிறைய பாட்டுருக்கா நீ மெட்டு போட்டு நீ பாடு நீ ஏன் பாட்டை எழுதுன்னு அது வேண்டான்னு நிறைய இருக்குது. இருக்கிற பாட்டை பாடுறதுக்கே சமயம் கிடையாது. அது ஒரு அபிப்பிராயம்.
எல்லா பாட்டும் நம்ம பாட முடியாது. அப்போ ஒன்று ரெண்டு அபிப்பாயங்கள் வரத்தை நம்ம பாடாமல் இருக்க முடியாது. அப்புறம்தான் அவருக்கு காலப்பிறகுதான் கொஞ்சம் இது பண்ணேன். பா கச்சேரி போகிற சமயத்தில் வரும் ஒரு கச்சேரி, அந்த சங்கராச்சரியில் அது தெருவல்ல வல்லபமூர்த்தின்னு ஒரு பாட்டு, நீ அதை பாடலை. அப்போ போயிட்டு ட்ரெயின்லேயாக்கும் அது வந்தது. கச்சேரியில் பாடணும் பாடலாம், நீ பாடினா நான் பாடுறேன். அவன் எல்லாம் எழுதி வச்சுட்டு நோட்டேஷன் எழுதி வச்சுட்டான் கச்சேரியில். அவனையும் தனியாக பாட வச்சு அந்த பாட்டை. அடுத்த வருஷம் 4 வருஷம் இங்கே பாடினான் அந்த அந்த சபையில். அவன் கூப்பிட்டு பாட வச்சான். அந்த நீ கத்துன்னு பாடின மகிமை அது, பாட்டோட மகிமை சொல்ல மாட்டேன். ஆனாலும் அதே மாதிரி வெரி டெடிக்கேட்டட், அத்தனையும் அழகாக ஒழுங்காக நோட்டேஷன் பண்ணி. அப்போ நீங்கள் பாடலையா, நீங்கள் பாடலையே கேட்டான். நீ நோட்டேஷன் வச்சா நான் அதை பாட முடியாது சொன்னேன். எனக்கு அப்படி எழுதி படிக்க தெரியாது. அப்படி ஒரு சாமர்த்தியம், ஒரு லைன் இதானக்கா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வல்லபமூர்த்தி அவனுக்கு ஞாபகமே கிடையாது. இப்போ நான் எங்கே இருக்கும் சார் பார்க்குறேன், ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை. தேடி பார்த்தா ஒரு கிழிஞ்ச டைரியில் இருந்தது. பார்த்தா உடனே அப்படியே பாடுறான். சரி, அதை பார்த்த உடனே இப்படி கச்சேரியில் பாடுற மாதிரி அது வருது. வெரி 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 ஸ்பெஷல், யூ ஆர் வெரி ஸ்பெஷல். அது வரதும் விஜயம் கூட இருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து ரொம்ப அப்படியா. ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற வித்வான்களில் எல்லாரோடய நான் ரொம்ப புண்ணியம் பண்ணேன். என்னென்னா, ஐ ஆம் சோ லக்கி டு ஹேவ் சோ மெனி டிசைபிள்ஸ் ஹூ ஆர் பெட்டர் தேன் மீ. Thank you, sir. I now pass on the mic to Sangita Kalanidhi designate Dr. Soumya for her summation. எல்லாருக்கும் நமஸ்காரம். பாரதி அண்ணாக்கு என்னுடைய நமஸ்காரம் அண்ட் வாழ்த்துக்கள் ஃபார் தி அவார்ட் திஸ் இயர். சின்ன குழந்தையிலேருந்து ஒரு ரீங்காரமான ஒரு சங்கீதத்தை கேட்டு அப்படி பாரதியார் பாட்டையும் சரி, அந்த அதில் இருக்கிற அந்த பொருள் சுவையும் அந்த சங்கீத இசைச்சுவையும் அவ்வளோ அழகாக வெளியில் நிறைய கொண்டு வந்த பாரதி அண்ணா, இட் இஸ் நோ வண்டர் தட் இன்றைக்கி இவ்வளோ அழகாக டிவிஜி மாமாவோட இவ்வளோ அமக்கு இந்த பாட்டெல்லாம் இவ்வளோ அழகாக எடுத்து ரொம்ப ரசிக்கும்படியாக ஒன்று ஒன்றும் அதில் இருக்கிற ஒரு ஒரு அம்சத்தையும் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பல விஷயத்தை இன்றைக்கி ரசிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி முதல் ப்ரேயர்லேருந்தே மாமாவோட அந்த கர்நாடக தேவகாந்தர் அந்த பாட்டு தான் பாடினா இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பாட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு சம்மந்தப்பட்டு அது அவள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேட்டுவிட்டு நான் கேட்டேன் மாமாவை ஃபோன் பண்ணி, மாமா முத்ரை ஏதானும் இதுக்கு உண்டா மாமா அப்படின்னு. ஆ இது என்ன என்னோடய சொத்தா, அதெல்லாம் நான் என்ன எடுத்துண்டா போப்பறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இதை இங்கே தான் நின்று கேட்டுன்ட்டு இருந்தேன் அவர்கிட்டக்க. அப்படி சொன்னார் அவர், தென்ன எனக்கா எல்லோரும் பாடணும், நிறைய எல்லோரும் பாடணும், எல்லோரும் அனுபவிக்கணும், நீ அதை கேட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அவர். அது அப்படி ஒரு அவர் குணத்தை இன்றைக்கி பார்த்துட்டோம் நம்ம அவரே சொல்லிட்டார். ஐ மீன் ஐம் நாட் கே அதையே சொல்லி என்ன இருக்குது. அண்ட் இந்த காம்போசிஷன்ஸை பற்றி விவ் ஹர்ட் ஸோ மச் அண்ட் ஹவு அண்ணா ப்ரெசன்டேட்டுங்கிறது நான் அனுபவித்ததை மாத்திரம் பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி உங்களோட இதில் சிலதெல்லாம். அந்த வர்ணம் நீங்கள் சொல்லும் அந்த மாமா வர்ணம் பாடும்போது அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அதே இதில் அந்த அழகாக அந்த நிஷாதத்தை ஸ்வராட்சரமாக இந்த மேலே நீவான்னு மேலே திரும்பியும் அதே மாதிரி நீவா த வே இட் ஹஸ் பீன் ஹேண்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மக மகமா பகரி நீவா அப்படி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. த வே இட் வாஸ் ஹேண்டில் ஒரு இடத்துல பிரிகா, ஒரு இடத்துல அந்த இது ஜாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதில் ஒன்று ஒன்று ஒரு இடத்துலையும். அப்புறம் அந்த நிறைய தடவை நம்மளாம் இன்றைக்கி சாதகம் பண்ணும்போது பல வர்ணங்களை வந்து வேறு வேறு நடையிலெல்லாம் பாடுவோம். சாதகம் பண்ணும்போது அதையே தெரிஞ்ச வர்ணத்தை பாடின வர்ணத்தை திசிற நடையில் பாடலாமா கண்ட நடையில் பாடலாமான்னு. ஐ திங்க் மாமாவோட அந்த ஒரு அந்த துவிராக கத்தி பேத வர்ணம் மாத்திரம் பாடினாலே போகிறோம்னு நினைக்கிறேன். நமக்கு சாதகம் எல்லாம் ஒரு இதில் அடங்கி போகிறது, சட் சட் சட்னு மாறிண்டே வருது. இன்னும் ஒரே இதில் நமக்கு வந்து கொடுத்து ஓகே கண்டினியூ பண்ணலான்னு இல்லாமல் மாற்றி மாற்றி பாடும்போது அதுவும் முதல்ல ஒரு ராகம் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரதிமத்தியமும் இருக்கிற ஒரு ஆகந்தான் சண்முகப்பிரியா பேகாங்கும்போது சட்டுன்னு அடாப்ட் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு சாதகத்துக்கும் ப்ரெசன்டேஷன் 100%, பட் ஆல்சோ அதர்வைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபேன்டாஸ்டிக். அண்ட் சிட்டஸ்வரம்லாம் பார்த்தேன்னா அந்த நாகஸ்வராளிலாம் முதல்தும் ரொம்ப ஹம்சத்தனிலே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அவ்வளோ வெரி ப்ரொஃபவுண்ட் நிறைய இருக்குது விஷயம், ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார். எங்கள் குரு சொல்லும்போது சொல்லுவார், எதை பாடினாலும் நம்ம பாடுறச்சு அது கஷ்டம் அப்படின்னு காமிக்கவே கூடாது. கேட்குறவாளுக்கு வந்து ஆஹா எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படியே
பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு ரெட் அப்படின்லாம் பிரைட் ஹியூஸ் அப்படின்னு, போய் தொட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ சுடுறது அப்படின்னு சொல்லுவார் அவர். அது மாதிரி இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், கேட்குறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருந்தது, அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுவும். அண்டு நீலாம்பரி எஸ்பெஷலி எனக்கு அந்த என்ன வேணால் சொல்லுங்கோ ஸ்வரமாக மியூசிக்காலஜி என்ன வேணால் சொல்லுங்கள் அந்த ராகத்தும் சொல்லும்போது அந்த மொத்தமாக அந்த சரிகமா பத நீசன் அது ஃபுல்லாக கொடுத்தது, அது ஒரு நீலாம்பரி நீலாம்பரியாக இருந்தது அது. இட் வாஸ் நோ வே யூ ஃபவுண்ட் இட் வாஸ் எ சங்கராபர்ணம் ஆர் சம்திங் எல்ஸ், இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். கால் மீ எ சயின்டிஸ்ட் மேபி எஸ் டசன்ட் மேட்டர், ஐ எம் ஆல்சோ மியூசிஷியன் அட் ஹார்ட், தட் இஸ் வாட் இட் ஷோஸ், தட்ஸ் ஆல். எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, இதெல்லாமே நான் ரொம்ப ரசித்தேன். இன்னைக்கு இன்னும் நிறைய கேட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், ஜஸ்ட் அ ஸ்மால் கிளிம்ஸ் வி காட் டுடே. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ வண்டர்ஃபுல், கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக ரஞ்சகமாக இருந்தது. சங்கீத அறிவு மாமாதுன்னு சொல்லும்போது அதுக்கு மூணு பேருமே நன்னா பாடுவான்னு தெரியும் மேடையில், அவர் வரதராஜனும் பாடுவார் விஜயும் பாடுவார் தெரியும், தாள அறிவு பொருள் அறிவு எல்லாமே கலந்து மூணு பேரும் இன்றைக்கி மாமாவோட சிஷியர்கள். சிப் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் சாண்டில் பிளாக் மூணு பேருமே இன்றைக்கி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நமஸ்காரம்.